வணக்கம் இது ஆதித்தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்தமிழச்சி இன்றைய தலைப்பு இந்த வார்த்தையையும் இந்த எண்ணையும் சேர்த்து இருபத்தேழு நாட்கள் இருபத்தேழு முறை எழுதுனீங்க அப்படின்னா தினமும் காலை எழுந்தவுடன் எழுதணும் வெறும் வயிற்றுல தான் எழுதணும் அதாவது சாப்பிட்ட பிறகு வந்து இந்த தாந்திரிகத்தை செய்யக்கூடாது வெறும் வயிற்றுல தான் வந்து எழுதணும் இருபத்தேழு நாட்கள் தொடர்ந்து செய்யணும் இதை நீங்கள் செய்யும்போது நீங்கள் அதை எழுதி முடிக்கிறதுக்குள்ளே என்ன விஷயத்துக்காக பிரார்த்தனைய ஆரம்பிச்சீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்திருக்கும் ஒரு எளிமையான மந்திர தாந்திரிகத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் நம்ம சேனல் சார்பாக புரட்டாசி மகாலய அமாவாசை முதல் தினம்தோறும் ஆதரவற்ற முதியோர் இல்லங்களுக்கும் குழந்தைகள் காப்பகத்திற்கும் உணவளித்து கொண்டிருக்கிறோம் அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் உங்கள் வீட்டில் திருமண நாள் பிறந்த நாள் இது மாதிரி வைபவங்கள் வரும்போது ஒரு சிறிய தொகையை ஒதுக்கி உங்கள் பங்களிப்பு வந்து நீங்கள் செலுத்த விரும்புனீங்க அப்படின்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெறுவதற்கும் பணம் நிரந்தரமாக தங்குறதுக்கும் நம்ம நினைக்கிற விஷயம் நடக்கிறதுக்கும் நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கும் நிறைய தாந்திரிக வழிமுறைகள் நிறைய விரத முறைகள் நிறைய பூஜை முறைகள் இருக்குது அதை நம்ம அந்த நாளறிந்து நேரம் அறிந்து ஓரை அறிந்து செய்யணும் இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தசமி தேதியில் ஆரம்பிக்கலாம் இல்லை அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி தேதியில் ஆரம்பிக்கலாம் கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த கிழமைகளில் ஆரம்பிக்கலாம் ஆரம்பித்து இருந்து நீங்கள் இருபத்தேழு நாள் கவுண்ட் வச்சுக்கோங்க இருபத்தேழு பக்கங்கள் போட்டு வச்சுக்கோங்க நோட்டில் அவ்வளோதான் டேட் போட்டு இன்றைக்கி மறுநாள் மறுநாள் அதாவது மாத விளக்கு நாட்களில் செய்யக்கூடாது மற்ற நாட்களில் வந்து இதை நீங்கள் எழுதலாம் ரொம்ப எளிமையானது தான் இப்போ டிஸ்பிளேவில் பார்க்குறீங்க இல்லையா கிரகலக்ஷ்மி தனம் தானியம் சௌபாக்கியம் தேஹி தேஹி நமக அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு கீழே ஃபைவ் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் ஒன் ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஏழு நான்கு ஒன்று கிரகலக்ஷ்மி தனம் தானியம் சௌபாக்கியம் தேஹி தேஹி நமக அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு கீழே ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஏழு நான்கு ஒன்று இப்படி எழுதணும் இது வந்து ஒரு முறை இப்படி எழுதிட்டு ஒரு கோடை விட்டுட்டு அடுத்த முறை இப்படி ஒரு பக்கத்தில் இருபத்தேழு முறை எழுதணும் இருபத்தேழு நாட்கள் எழுதணும் வெறும் வயதில் எழுதணும் கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக எழுதுறீங்களோ இருபத்தேழு நாட்கள் நீங்கள் எழுதி முடிக்கிறதுக்குள்ள அந்த விஷயம் நிச்சயமாக நடந்திருக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த எழுதிய காகிதங்களை கொண்டுட்டு போய் நீங்கள் ஓடும் நீரில் நீங்கள் நினச்ச விஷயம் நடந்த பிறகு ஓடும் நீரில் விட்டுடலாம் இதை வச்சு தான் செய்யணுமா அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாது உங்களுடைய படுப்பை காலையில் காலையிலே முகம் கை கால்லாம் கழுவிட்டு உடனடியாக செய்யலாம் ஏன்னா வெறும் வயத்தில் செய்யக்கூடிய விஷயம் தண்ணீர் குடிச்சிக்கலாம் தவிர கிடையாது சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா செய்ய வேண்டாம் அந்த நாளை தவிர்த்துட்டு மறுநாள் செய்யுங்க கூடுமான வரைக்கும் இருபத்தேழு நாட்களும் தொடர்ந்து வர்ற மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதற்காக செய்கிறீங்களோ அந்த பலன் ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும் நான் சொன்ன தொகுப்புல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க தொடர்ந்து ஆதித்தமிழஸ் யூடியூப் சேனலில் பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது ஆராகி தேவினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்